எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜேஷ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, பால் கறக்கும்போது ரத்தம் சேர்ந்து வரும் இல்லைங்களா, ஸோ அது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலான நேரங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா நேரமும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம பால் கறவை நிறுத்தும்போது, அதாவது மாடு சனையாக 7 மாதம் சனையாக இருக்கும்போது நம்ம பால் கறவை நிறுத்துறோம் இல்லைங்களா, ஸோ அப்படி நிறுத்தும்போது மடியில் இருக்கிற ரத்த குழாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வில் இருக்கும். ஸோ அப்படி ஓய்வில் இருக்கும்போது அடுத்த கன்று ஈண்டவுடன் நம்ம வந்து பால் கறக்கிறோம். ஸோ அதோடு சேர்ந்து கன்றும் வந்து பால் குடிக்குது. நம்ம ரெண்டு பேருமே, அதாவது கன்றும் நாமும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்கும்போது அந்த மடியில் இருக்கிற ரத்த குழாய்கள் வெடித்து வந்து பார்த்தீங்கன்னா பாலுடன் சேர்ந்து ரத்தமும் வருதுங்க. ஸோ இதுதான் அதோடய ரீசன். இதனால் வந்து மாட்டுக்கு எந்த ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் நினைக்க தேவையில்லை. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனால தான், அந்த காம்பில் வந்து நம்ம பால் கறக்கும்போது அழுத்தம் கொடுக்கறதுனால தான் அந்த மாதிரி பாலுடன் வந்து ரத்தம் சேர்ந்து வருது. ஸோ நம்ம வந்து அதை மென்மையாக கறக்கணும். நம்ம அந்த காம்பை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விரலையும் சேர்த்து மென்மையாக கறணும்னா இந்த பிரச்சனைகள் வந்து இருக்காது. அப்படியும் இருந்துச்சுன்னா ஒருவேளை பால் கறவை வந்து நம்ம நிறுத்திட்டோம்னா அடுத்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும், எந்த பிரச்சனையும் வந்து தராது. இது மாடுகளுக்கு வந்த நோயல்ல, மனிதனாகிய நாம் ஏற்படுத்திய காயம். இதுக்கு நம்ம வந்து கால்நடை மருத்துவரை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதே மாதிரி மடி வீக்கமாகவும் தொடர்ந்து இதே மாதிரி பாலுடன் சேர்ந்து ரத்தம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மருத்துவரை பார்த்தே ஆகணும். ஏன்னா மற்ற மாடு வந்து பார்த்தோன்னா அதோடய கொம்பால் வந்து மடியில் சம்டைம்ஸ் வந்து குத்தி காயம் ஏற்பட்டுருக்கலாம். அந்த மாதிரி காயத்தினால கூட இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பாலுடன் சேர்ந்து ரத்தம் வரலாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா நாள்பட்ட காயங்கள் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதே போல் மாடுகளுக்கு வந்து புற்றுநோய் காரணமாக கூட இருக்கலாம், கண்ணு போட்டு ரொம்ப நாள் கழிச்சு. அதே மாதிரி நாலு காம்பளையும் வந்து ரத்தம் மாதிரி பால் வந்துச்சுங்கன்னா அது வந்து ஒரு நோய். அது என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா எலி காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா லெப்டோஸ் பைரசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு நோய் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம மருத்துவரை வந்து பார்த்தே ஆகணுங்க. நன்றி, வணக்கம்.